ஒரு ஒரு பெண்களுமே தான் பழகக்கூடிய ஆணுகிட்ட சில விஷயங்களை எதிர்பார்க்குறாங்க. அது காதலிக்கிறவராக இருந்தாலும் சரி, திருமணம் ஆனவராக இருந்தாலும் சரி, சில விஷயங்களை பெண்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. தன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட என்னவெல்லாம் பெண்கள் பெரும்பாலும் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லித்தர்றேன், கேட்டுக்கோங்க. இதுக்கு தகுந்த மாதிரி ஆண்கள் மாறிக்கிட்டிங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்க முடியுமில்ல. இப்போது நகரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், மாநகர பெண்கள், இப்படி அதில் வந்து பிரிவுகள் நிறைய இருக்குது. பெரும்பாலும் நகரத்து பெண்கள் வந்து வீட்டில் முடங்கி கிடக்கிறது அவங்க விரும்புகிறது கிடையாது. திருமணத்திற்கு பிறகு தனக்கு ஒரு வேலை வேணும், தனக்குன்னு சம்பாத்தியம் வேணும், தனக்குன்னு சுயமரியாதை வேணும் அப்படின்னு அவங்க எல்லாருமே நினைக்க ஆரம்பித்து பல ஆண்டுகளாகி போச்சு. இன்றைக்கி எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய பெண்கள் இன்றைக்கி பெரும்பாலும் பெருகிட்டாங்க. பொதுவாக வந்து ஒரு பையனை ஒரு பொண்ணு வந்து கவனிக்க தொடங்கினாங்க அப்படின்னா, அதாவது திருமணத்துக்கு காதலிக்கிறாங்கல்ல, அப்படி காதலிக்க தொடங்கினாங்கன்னா உண்மையிலே அவன் நம்மளை நேசிக்கிறானா செக் பண்ணுவாங்க. கடைசி வரைக்கும் நம்மளை அவன் நல்லா பார்த்துக்குவானா அது செக் பண்ணுவாங்க. ஈகோ எதுவும் இல்லாமல் நம்மக்கிட்ட நடந்துக்கிறானா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. திருமணத்தின் போது வரதட்சணை எதுவும் கேட்பானா கேட்க மாட்டானா, இப்படியெல்லாம் வந்து ஒரு பெண் வந்து யோசிப்பாங்க. இப்படிலாம் பெரிய பட்டியலே இருக்குது அவங்க யோசிக்கிறதெல்லாம். நீங்கள் வந்து ஒரு டவுனில் படித்த பொண்ணு நீங்கள் விரும்பிட்டீங்க, அவங்கள கல்யாணம் பண்ண நீங்கள் விரும்பினீங்க அப்படின்னா வரதட்சணைங்கிற எண்ணத்தை மூட்டை கட்டி வச்சுருங்க. ஏன்னா வரதட்சணை கேட்கக்கூடிய பையன் நல்லவன் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்றைக்கி பெண்கள் மத்தியில் பெருகிக்கிட்டு வருது, விழிப்புணர்வாக வருது. வரதட்சணை கேட்கறது நியாயமும் இல்லை. பெண்களுக்கு அந்த வரதட்சணைங்கிற வார்த்தையை பிடிக்காமல் போச்சு. ஆமாம், ரெண்டு வீட்டாரும் சேர்ந்து திருமணம் செஞ்சு வைக்கும்போது அந்த திருமணத்திற்கான செலவையும் ரெண்டு வீட்டாருமே ஏற்றுக்கணுங்கிறத அந்த காலத்தில் கூடிய ட்ரெண்டு, அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். காதலிக்கும்போது சின்ன சின்ன ஆச்சரியங்களையும் சின்ன சின்ன பரிசுகளையும் கொடுத்தீங்கல்ல, அதே மாதிரி திருமணத்திற்கு பிறகும் சின்ன சின்ன பரிசுகள் வாங்கி கொடுங்க. அதை உங்கள் மனைவி மனப்பூர்வமாக ஏற்றுக்குவாங்க, அவங்க அதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க. ஒருத்தர் ரொம்ப அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பரிசுகளால் தான் அந்த அன்பை வெளிப்படுத்த முடியும். உங்களோட மனைவியோட குடும்பத்தார் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் பாசமாக நடந்துக்கணும். அவங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தரணும், உங்கள் மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம் தரணும் அப்படின்னா உங்கள் மனைவியினுடைய அப்பா அம்மா அவங்களுடைய வீட்டார்கிட்டையும் கொஞ்சம் நீங்கள் அன்போடு இருக்கணும். அப்படி அன்பாக இருக்க முடியலைனாலும் எந்த விதமான சங்கடத்தையும் உருவாக்கிறாமலையாவது நீங்கள் இருக்கணும். அதுதான் ரொம்ப நல்லது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பெண்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு அவங்க வேலைக்கு போகிறதுல விருப்பமோ விருப்பம் இருக்கலாம் அல்லது விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா எல்லா ஆண்களுமே வந்து தன் மனைவி வேலைக்கு போகிறத விரும்புவாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது தானே. அப்போது ஆரம்பத்தோடு நீங்கள் அனுமதிச்சுட்டு பிறகு கூட வேலைக்கு போக நீங்கள் விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பெண் வேலைக்கு போகிறது விருப்பம் இல்லைனா அப்புறம் கூட நீங்கள் தகவலை தெரிவிங்க. எடுத்தோடனே நீங்கள் வந்து அவங்களுக்கு முட்டுக்கட்டை வச்சிங்கன்னா அது அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. அப்போது சில இடங்களில் என்ன ஆயிடுச்சுனாக்கா கணவன் மனைவி சேர்ந்து வாழ்கிறதே வந்து கூட்டு குடும்பம் மாதிரி ஆகிப்போச்சு. இன்றைக்கி அப்படிப்பட்ட நிலைமையில் தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி அந்த குடும்ப உறவுகள் அப்படின்னாக்கா தாத்தா பாட்டி அப்பா அம்மா மாமனார் மாமியார் இப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குல்ல, இது வந்து எல்லா பெண்களுக்கும் பிடிக்குது. ஏன் பெண்கள் வந்து தனி குடித்தனம் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லி இப்போ சில பேர் குடும்பத்தை பிரிச்சிட்றாங்கன்னா அந்த பெண்ணினுடைய விருப்பத்துக்கு மாறாக ஏதாவது அங்கே நடந்துச்சுன்னா அதுதான் மாமியார் குடும்பங்கிறோம். குடும்பங்கிறது பெருசு இல்லை, அவங்க விருப்பத்துக்கு மாறாக ஒருத்தர் ஒரு சோஃபாவை அந்த இடத்த வைக்கணும்பாங்க, மருமக மாமியார் இல்லை இங்கே வைக்கணும் அங்கே வைக்கணும் அங்கே வைக்கணும் அப்படிம்பாங்க. இந்த ஒரு இது மாதிரி தான் சின்ன சின்ன சின்னதாக தான் பிரச்சனைலாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்கிற அளவுக்கு தான் பிரச்சனை இருக்கும். இப்படி தான் மாறி வரும். விருப்பத்துக்கு எதிராக எதுவுமே நடந்துக்கக்கூடாது. அப்படி விருப்பத்துக்கு எதிராக நீங்கள் ஒரு கருத்து சொல்லணும் அப்படின்னு சொன்னாலும் கொஞ்சம் தாமதப்படுத்தி கொஞ்சம் மென்மையாக அன்பாக புரிய வச்சாலே போதும். அந்த பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஈகோவாக இருக்கக்கூடிய ஆண்களை பிடிக்கவே பிடிக்காது. ஈகோவை விட்டொழிச்சா தான் நல்லபடியாக வாழ முடியும், இல்லைனா வாழ்க்கை ரொம்ப சிக்கலாக போகும். வாழ்க்கை நல்லபடியாக வாழணுன்னா ஈகோவை விட்டுட்டு வாழுங்க. திருமணம் முடிஞ்ச உடனேயே குழந்தை பெற்றுக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து இன்றைக்கி நிறைய பெண்கள் வந்து, அதாவது ரொம்ப படித்த அல்லது பெரிய மாநகரம் அந்த மாதிரி இடங்களில் வாழக்கூடிய பெண்கள் உடனே குழந்தை பெற்றுக்கிறத விரும்புறதில்லை. கொஞ்ச நாள் தன்னுடைய துணையோடு வாழ்க்கையை வந்து நல்லபடியாக சந்தோஷமாகவே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க, நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. குழந்தை பிறந்துருச்சுன்னா ஒரு வகையான சந்தோஷம் போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு குழந்தையை தள்ளி போடுறாங்க. அது கொஞ்சம் விரைவாகவும் கல்யாணம் பண்ணணும். நீங்கள் வந்து 32 வயசு 34 வயசில் சில பெண்கள் திருமணம் செஞ்சுட்டு கொஞ்சம் நாள் கழித்து நம்ம குழந்தை பெற்றுக்கோங்கிறது அது அறிவியல் ரீதியாக உடம்பு ஒத்துழைக்காதுங்கிறதையும் புரிஞ்சுக்கணும்.
ஒரு 22 23 25 வயசுக்குள்ளே நீங்கள் திருமணம் செஞ்சுருந்தால் கொஞ்சம் குழந்தை பெற்றுக்கக்கூடிய அந்த விளைவு இருக்குல்ல, அந்த நிகழ்வு, அதை நீங்கள் என்ன பண்ணலாம், தள்ளி போடலாம். அப்போ குழந்தை பெற்றுக்கிட்டால் என்ன விளைவு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அழகு போயிரும்னு நினைக்கிறீங்க? பெண்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்குது, அழகு போயிரும்னு நினைக்கிறாங்க. அல்லது கணவன் வந்து தன்னை விட்டு தள்ளி போயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அன்பால் அள்ளி கட்டி இழுத்தாக்க எந்த விதமான பிரிவுகளும், குழந்தை பெற்றான்னா குழந்தை இல்லை, குழந்தை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அதெல்லாம் எப்பயுமே இருக்க முடியும். அதுக்கு அன்பு ஒன்று வேணுங்கிறத பெண்கள் முதல்ல புரிஞ்சுக்கிறணும். உங்களோட மனைவி செய்யக்கூடிய ஏதாவது ஒரு செயல் இருந்ததுன்னா அந்த செயலில் கொஞ்சம் நீங்கள் பங்கெடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சட்னி அரைக்கிறாங்க அப்படின்னா அதில் பங்கெடுத்துக்கணும். இப்போ உங்கள் ஆஃபீஸ் போகிறாங்க அப்படின்னா அந்த ஆஃபீஸ் போகிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யணும். ஏதோ ஒரு ஃபைலை எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது கொஞ்சம் உதவி செய்யணும். இப்படி எல்லாத்துலேயும் சின்ன சின்ன உதவிகளை பங்கெடுத்துக்கோங்க, ரொம்ப பிடிக்கும். நீ தான் காய்ப்பு பண்ணணும், நீ தான் துணி துவைக்கணும்னு ஆணோ பெண்ணோ ரெண்டு பேர் இல்லாமல் வாய்ப்புகள் இருந்ததுன்னா ரெண்டு பேருமே ஷேர் பண்ணுங்கள் எல்லா வேலையும். அதாவது வீட்டு வேலைகளை ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி செய்கிறதுல எந்த விதமான தவறும் கிடையவே கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருங்க. நீ தான் செய்யணும், நீ தான் செய்யணும்னு சொல்லி ஒதுக்கி வைக்காமல் அன்போடு உதவியாக இருங்க. எல்லா நேரங்களும் உதவியாக இருக்கணுங்கிற அவசியமும் கூட கிடையாது. உங்களுக்கு எப்போ முடியுமோ அப்போ உதவியாக இருங்க. உங்களோட காதலியோ உங்களுடைய மனைவியோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும். ஒரு டேட்டிங் அல்லது ஏதோ ஒரு சுற்றுலா ஏதாவது ஒன்று அடிக்கடி கூப்பிட்டு போகணும் வெளியில். அவங்களுக்கு அது பிடிக்கும். நீங்கள் ஒரு பெரிய ஒரு இடத்துக்கெல்லாம் அழைச்சிட்டு போகிறீங்களா இல்லை சின்ன இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறீங்களா அது முக்கியம் இல்லை, ஏதோ ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறீங்க. அப்படி அழைச்சிட்டு போனீங்கன்னா தான் கொஞ்சம் இனிமையாக நல்லபடியாக இருக்கும். வீட்டிலையே இருக்கிறது பெண்களுக்கு பிடிக்காது அடிக்கடி. அதுவும் அவங்க தனியாக போய் ஊர்ச்சுத்துறது அவங்களுக்கு பிடிக்காது. கணவனோட காதலனோட தான் போகணும். அப்படி போயிட்டு கால அரை நடந்துட்டு எங்கேயாவது பார்த்துட்டு வீட்டு சூழ்நிலையிலேருந்து வேறு ஒரு சூழ்நிலைக்கு போய் வந்தாலே மனைவிக்கு பிடிக்கும். அப்படி டேட்டிங் போகும்போது வேறு இடங்களுக்கு போய் வரும் பொழுது டேட்டிங் மீனிங் என்னென்னா ஒரு ஆணும் பெண்ணும் தனித்து வெளியில் போய் வர்றது பேர் டேட்டிங். அப்படி போய் வரும்பொழுது அங்கே போய் நீங்கள் சோம்பேறித்தனமாக உட்காந்துக்கிறதோ தூங்குறதோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. நல்லா பேசணும், பேசணும்னு தான் அவங்களுக்கு பிடிக்கும். அதனால் உங்கள் மனைவியினுடைய மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழணும். சில அறிவற்றவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா இதெல்லாம் எதிர்பார்த்து இதெல்லாம் நான் நிறைவேற்றணுமா அதுக்கு தானே இருக்கேன் அப்படின்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் இருக்கிறீங்க? அதுக்கு நீங்கள் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது. பெண்ணினுடைய மனதுன்னா அப்படி தான் இருக்கும். ஒரு ரோஜா பூன்னா அப்படி தான் இருக்கும், ஒரு மல்லிகை பூன்னா அப்படி தான் இருக்கணும்னு ஒரு விதி இருக்குது. அதேமாதிரி பெண் அப்படிங்கிறவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு ஒரு ரூல் இருக்குது, பேசிக் ரூல்ஸ் இருக்குது. அப்போது இதில் நான் இப்போ சொல்லிக்கக்கூடிய விஷயங்களில் ஏதோ ஒன்று உங்கள் மனைவிக்கிட்ட எதிர்பார்ப்பில் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் பெண்ணினுடைய மனசுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது. அதை பூர்த்தி செய்யக்கூடியவன் தான் ஒரு நல்ல கணவனாக இருக்க முடியும், நல்ல காதலனாக இருக்க முடியும். அதனால் கொஞ்சம் பெண்ணின் மீது அக்கறை எடுத்து அன்பை வெளிக்காட்டுங்க, நல்லபடியாக இருங்க. வாழ்க்கைங்கிறது வாழ்கிறதுக்கு நல்ல வசந்தமாக இருக்கிறதுக்கு, போக வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து சீக்கிரமாக ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே வாங்க. உடலும் உடலும் உள்ளமும் உள்ளமும் சேரக்கூடிய வாழ்க்கையை வாழுங்க, தப்பு இல்லை. இறைவனோடு நீங்கள் கலக்க வேண்டும், ஆத்மஜோதியாக மாற வேண்டும், இதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வெகு விரைவில் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. இப்போ இருக்கிற வாழ்க்கையை சிறப்பாக நீங்கள் செஞ்சு முடிச்சிங்கன்னா புதிய வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். நேரடியானுடைய பயிற்சிகள் நடக்குது tenralfoundation.org. பாருங்கள், பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. அந்த நேரடி நிகழ்ச்சிகளில் கலந்துக்கோங்க. நல்லா